நம்ம பாக்குறது எக்ஸாம்பிள் 3.24. ஆனுவல் கன்சம்ப்ஷன் ஆஃப் கோல்ட் இன் தி இயர் 2000 ஈக்குவல் டு 2547. 2000 அந்த ஆண்டில் தொடக்க நிலைய தங்கத்தினுடைய அளவு எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்கோம் அப்படின்னா அட் டைம் டி ஈக்குவல் டு 0. தொடக்கம் அப்படிங்கறதுல டைம் வந்து டி ஈக்குவல் டு 0. P0 ஈக்குவல் டு 2547 மெட்ரிக் டன். ஸோ இப்போ 2013ல் நம்ம எவ்வளவு வந்து ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும் உலகளவில் 2000ல் இருந்து 2013 வரைக்கும் தங்கத்தினுடைய மொத்த உற்பத்தி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். இது சாதாரண சந்தை நம்ம எப்பவுமே வழக்கமாக போடுற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நம்பர் ஆஃப் திங்ஸ் இன்ட்டு காஸ்ட்னு சொல்லக்கூடிய இண்டிஸ்ட் ரேட் இந்த ஃபார்முலாவில் நீ பிகினிங்கில் பார்த்துருக்குறேன். இப்போ 2 or 3 times முன்னாடி பார்த்துருக்கோம். அமௌண்ட் ஆஃப் ஆன்யூட்டி ஆஃப்டர் என் பேமெண்ட், ஒவ்வொரு மாதமோ அல்லது வருடமோ அமௌண்ட் போட்டே வராங்க, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழித்து அப்படிங்கிறப்போ பிஇடி இப்பவர் ஆர்டி அப்படின்னு பார்த்தோம்ல, அதே ஃபார்முலா தான் இங்கே இது மட்டும் வேறு. இங்கே பிக்கு மேலே பிநாட், பிநாட்னா தொடக்கம் அப்படிங்கிறதால பிநாட் அப்படின்னு இருக்கிறது. அப்புறம் இப்பவர் கேடி இடி கே அப்படிங்கிறது இந்த ரேட் ஆஃப் க்ரோத். இங்கே கொஸ்டின் நான் எழுத மறந்துட்டேன். Rate of growth equal to rate of growth equal to 0.6%. 0.6% வந்து என்ன பண்ணுவோம் நம்ம பை 100 போடுவோம். இப்போ 6%னா பை 100. இங்கே கொஞ்சம் என்ன இருக்கு 0.6 இருக்கு. அப்போ நம்ம இந்த 2 digit இந்த பக்கம் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம் இல்லையா. அப்போ என்ன வரும் 0.006. வெறும் 6 அப்படின்றது 2 digit சொல்லி பாயிண்ட் இருக்கும். இங்கே பா 0.6 அப்படிங்கிறதுல இன்னொரு 0 வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் நீங்கள் இப்போ அந்த ஃபார்முலாவை லெஃப்ட் எழுதணும். லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to டைம் லிமிட் என்ன 30. இங்கே 2000ல் இருந்து 2013 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல மொத்தம் 13 வருடங்கள். பி நாட்டோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்கு 2547 தென் இ பவர் கேடி கே தான் என்னது திஸ் இஸ் கே இது வந்து கே. ஸோ 0.006 டி தென் டிசி இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி எழுதிட்டு 2547 வெளியில் எடுக்குது. தென் இன்டெக்ரல் 0 to 30 இ பவர் 0.006 டி தென் டிசி. இப்போ நம்ம இப்போ எக்ஸ்னா என்ன எழுதுவோம் இப்போ ஒரு எக்ஸே தான். ஸோ இங்கிலீஷ் வே மேல எடுத்துக்கோல் 2547 தென் இப்பவர் 0.006 லிமிட் வந்து 0 to 13. ஸோ ஈக்குவல் டு 2547 13 வந்து அப்பர் லிமிட் இப்போ 0.006 இன்ட்டு 13 மைனஸ் லோயர் லிமிட் என்ன 0. ஸோ 2547 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 8 இல்லையா. இதை 6 13 மல்டிப்ளை பண்ணுறப்போ 7 8 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2547. இல்லாட்டி ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ எக்ஸ்னா இப்போ எக்ஸ்னு அப்படியே எழுதிக்கோ. இப்போ 3x அப்படின்னா என்ன வருவோம் இப்போ 3x பை 3 அப்படின்னு போடுவோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த 0.006 வந்து எழுதியிருக்கணும். அப்போ நம்ம வெளியில் எடுத்துரு 0.006. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை கேன்சல் பண்ணி போடுவோம். அண்ட் ஃபைனலி ஆர் கெட்டிங் 34,426.95 மெட்ரிக் டென் ஆஃப்டர் 13 இயர்ஸ் தட் இஸ் அட் த டைம் ஆஃப்
2013. Thank you.